இந்த வெள்ளை அரிசிகளை விட்டுவிட்டு முடிந்த வரைக்கும் பாரம்பரிய அரிசி ரகங்களை எடுப்போம். நாகர்கோவில் பகுதியில் விளையக்கூடிய வாழை மரத்தை வச்சிருக்காரு 24 வகை. நான் கண்ணால் பார்த்துட்டு அப்போதான் செவ்வாழையில் என்ன வகை. ஒவ்வொரு கருப்பு கவுனி மட்டும் இல்லை, கருப்பு கவுனியில் நிறைய சிறப்பு இருக்கிறனால அதை பற்றி பேசிக்கொண்டே இருக்கோம். குடவாளையை எடுத்துக்கொள்வோம், ரத்தசாலியை எடுத்துக்கொள்வோம், காட்டு யானத்தை எடுத்துக்கொள்வோம். அதில் ஒரு நிறம் இருக்கிறது என்றால், ஒரு சிவப்பு நிறம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பா அதுல லைகோபின் இருக்கும். லைகோபின் இல்லாம வேறு எதுவும் நச்சு பொருட்களால் அந்த சிவப்பு நிறம் வர வாய்ப்பே கிடையாது. ஏன்னா இன்னைக்கு சர்க்கரைக்கான மிக முக்கியமான காரணமாக பார்க்கப்படுறது என்ன அப்படின்னா, பாலிஷ் போட்ட வெள்ளை அரிசியில் சாப்பிடக்கூடியது. அதை மிகப்பெரிய அளவில் குறைத்து கொள்ளணும். கோவிட் காலத்திற்கு அப்புறம் ஜுவனைல் டயபெட்டிக் கூடி இருக்குங்கிறான். இன்சுலின் போடக்கூடிய 7 வயது 6 வயதில் இருக்கக்கூடிய குட்டி குழந்தைகள்ல பல பேருக்கு வந்து ஜுவனைல் டயபெட்டிக் வந்திருக்கு. தமிழ்நாட்டில் 8% மேல சிறுநீரக நோய் இருக்கு, 15% டயபெட்டிக் இருக்குன்னு தெரியும். 8% சிறுநீரக நோய் இருக்குன்னா, சிறுநீரக நோய் ஒருத்தருக்கு வந்து முழுமையா அவருடைய சிறுநீரகத்தினுடைய பிரிக்கக்கூடிய தன்மை குறைஞ்சிருச்சு, உப்புக்களை பிரிக்கிற புரதத்தை பிரிக்கிற தன்மை குறைஞ்சிருச்சுன்னா, இன்னைக்கு இருக்கிற ஒரே வழி வந்து டயாலிசிஸ் மட்டும்தான். வாரத்துக்கு 2 நாள் 3 நாள் போய் நம்ம டயாலிசிஸ் பண்ணிட்டு இருக்கணும். ரொம்ப ஆரம்பிக்கிற ஸ்டேஜில் இருந்ததுன்னா நம்ம நல்ல மூக்கரட்டை பயன்படுத்தலாம், சிறுகன்பீளை பயன்படுத்தலாம், பூனை மீசை பயன்படுத்தலாம், நெருஞ்சில் பயன்படுத்தலாம். இதெல்லாம் எப்போ ஒரு ஆரம்பகால சிறுநீரக லேசாக செயலிழப்பு ஆரம்பிக்குது, ஏதாவது ஒரு சின்ன தொய்வு இருக்குன்னா அதெல்லாம் உதவும். ஒன்ஸ் அது கம்ப்ளீட்டாக செயலிழப்பு போயிடுச்சு அப்படின்னா டயாலிசிஸ் மட்டும்தான். டயாலிசிஸ் என்ன ஒரு தடவை போய் பண்ணிட்டு வர விஷயமா? வாரத்துக்கு 3 நாள் போய் டயாலிசிஸ் பண்ணணும். ஒரு தடவை வெளியிலேருந்து டயாலிசிஸ் பண்ணதுக்கு 1500-2000 ரூபாய் செலவாயிரும் ஒரு தடவை பண்ணுறதுக்கு. அரசாங்கத்தில் பண்ணால் வேற, ஒரு தடவை வெளியே போய் 2000 ரூபாய்க்கு பண்ணால் வாரத்துக்கு 6000 ரூபான்னா மாதத்துக்கு 25000 ரூபா அதுக்கு மட்டுமே செலவழிக்க வேண்டிய சூழல் இருக்குது. அந்த சிறுநீரக செயலிழப்புக்கான ரொம்ப அடிப்படை காரணம் இரத்த கொதிப்பையும் சர்க்கரையும் கட்டுப்பாடு இல்லாமல் வைத்திருப்பது. அதுவும் சர்க்கரைனதையோடு இரத்த கொதிப்பும் சேர்ந்து இருந்ததுன்னா அவர்களுக்கு சிறுநீரக செயலிழப்பு வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். நவீன அறிவியல் மீது நமக்கு நிறைய கோபம் இருக்குது, நவீன மருத்துவம் மீது நிறைய கோபம் இருக்குது. அதில் நடக்கக்கூடிய வணிகம், அதில் இருக்கக்கூடிய பல்வேறு சிக்கல்கள் மீது நமக்கு எல்லோரும், நான் உட்பட நம்ம எல்லாருக்கும் கோபம் இருக்குது. ஆனால் நவீன மருத்துவத்தினுடைய வணிகமும், நவீன மருத்துவத்தில் இருக்க அறமற்ற செயல் மீது நம் விமர்சனங்களும் கோபமும் இருக்கலாமே ஒழிய, நவீன அறிவியல் மீது கோபம் கொள்றதில் தப்பே இல்லை, பயங்கர தப்பு. நவீன அறிவியலை நாம் மதிக்கணும். அதில் என்ன இருக்குது, என்ன சொல்கிறாங்க, அதில் அறம் சார்ந்த அறிவியல் இருக்குன்னா அதை யோசித்து பார்த்து அதை நம் மரபு வழியாக எப்படி சீர் செய்வதுன்னு யோசிக்கணும். இந்த குழப்பம் நிறைய மரபு சார்ந்து இயங்கி கொண்டிருக்கக்கூடிய நண்பர்களில், இயற்கை சார்ந்து இயங்கி கொண்டிருக்கக்கூடிய நண்பர்களில் இந்த குழப்பம் கொஞ்சம் இருக்குது. மொத்தமாக இது எல்லாமே ஃப்ராடரா, இது எல்லாமே அறிவியல் பூரா தப்புடா, நவீன அறிவியலே பார்க்கக்கூடாது, நவீன மருத்துவமே பார்க்கக்கூடாதுன்னு ஒரு பெரிய ஒரு நிலைப்பாடை எடுக்கிறாங்க. அந்த நிலைப்பாடு வந்து ஒரு தீவிர நிலைக்கு அவர்களை தள்ளும்போது, அந்த தீவிர நிலையில் எதுவும் செய்ய முடியாத கையறு நிலையில் வந்து நிற்கக்கூடிய இயற்கை விரும்பிகளை நான் பல பேரை நான் பார்த்துருக்கேன் என்னுடைய லைஃப்பில். அப்படி ஒரு நிலைப்பாடு வேண்டாம், நம்ம தொடர்ந்து மரபு சார்ந்து இயங்கி கொண்டிருக்கணும், மரபு சார்ந்த விஷயங்களை முன்னெடுக்கணும், இயற்கை சார்ந்த விஷயங்களை நம்ம எடுத்துகிட்டு வரணும். அதே சமயத்தில் நான் சரியாக இருக்கிறேனா, என் உடல் சரியாக இயங்கி கொண்டிருக்கிறதா, என் உள்ளே உப்புக்களோ சர்க்கரையோ கொஞ்சம் பிறண்டு இருக்கிறதா என்பதை நவீன அறிவியல் கொண்டு தெரிந்து கொள்வதில் துளி கூட தவறில்லை. அந்த விஷயத்தை நான் திரும்பவும் உங்களிடம் வலியுறுத்தணும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி காலையில் சாப்பிடக்கூடிய பானம் ஆவாரை கஷாயம் எடுத்துக்கலாம், வள்ளலார் முதலட்டு பல்வேறு சித்தர்கள் சொன்ன காலை பானத்தில் மிகச்சரியான விஷயம் வந்து கரிசலாங்கண்ணி கஷாயம். இந்த ஊடு பயிராக விளையக்கூடிய, நான் நிறைய நிலங்களில் பார்த்துருக்கேன், பல இடத்துல ஊடு பயிராக நம்ம வெள்ளை கரிசலாங்கண்ணி தானாக நின்றுட்டுருக்கோம். ஆனால் வெள்ளை கரிசலாங்கண்ணியை காலகாலமாக நம்ம வந்து ஒரு அவ்வளவு தேகராஜன் என்று பாடியிருக்காங்க. தேகரா சச்சுரதம் தில்லிய நேர் நேர் கொண்டு பாகமுற காய்ச்சி பருகுவார் காகமுனும் சளி தீரும் காணே அப்படின்னு சித்த மருத்துவம் சொல்லும். அவ்வளவு முக்கியமான ஒரு இது வந்து கரிசலாங்கண்ணி. ஆனால் நவீன அறிவியல் விவசாயம் என்ன சொல்லுது தெரியுமா, அவனு நம்மெல்லாம் இங்கே களைக்கொல்லின்னு பயன்படுத்துகிறாங்களே, அந்த களைக்கொல்லி டப்பாவில் பார்த்தீங்கன்னா உண்மையிலே அந்த டப்பாவை பார்த்து வேதனை ஆயிடுச்சு, அவ்வளவு கோவம் எனக்கு.
அந்த டப்பாவில் எழுதியிருக்கான், இட் வில் கில் விடலியா கேலண்டுலேசியன்னு போடுறான், இட் வில் கில் ஈக்லிப்டா ஆல்பான்னு போடுறான். இட் வில் கில் ஈக்லிப்டா ஆல்பான்னா கரிசலாங்கண்ணியை கொல்லும். மேற்கத்திய விஞ்ஞானத்தை பொறுத்த வரைக்கும் கரிசலாங்கண்ணிங்கிறது களை, சாகப்பட வேண்டியதுன்னு அவன் நினைக்கிறான். நம்ம கரிசலாங்கண்ணியை கையெடுத்து கும்பிட்டு இருக்கோம். கரிசலாங்கண்ணி ஈரலை பாதிக்கிறதுலையும் நம்மளுடைய சளியை விளக்கி நம்மளுடைய நுரையீரலை பாதிக்கிறதுக்கும் கரிசலாங்கண்ணிக்கு இணையாக ஒரு இதே கிடையாது. ஆனால் அவன் வந்து கிளைஃபோசேட்டை பயன்படுத்துகிறான். ரொம்ப வேதனையான விஷயமா, இந்த ஆண்டுகளுக்கு முன்னாடி கூட இதே மேடையில் கிளைஃபோசேட்டை பற்றி பேசியிருக்கோம். பல இடங்களில் நம்ம நெல்ஜெராமன் ஐயாவும் நாங்களும் கிளைஃபோசேட் வேண்டாம் வேண்டான்னு சொல்லியிருக்கோம். போன மாதத்தில் ஒரு புள்ளி உரத்தை படித்தா வேதனையாக இருக்குது. இந்தியாவில் கிளைஃபோசேட் அதிகமாக கூடியிருக்கான், நிறைய பேர் பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில் அதனுடைய பயன்பாடு கூட இருக்குது என்று எழுதுகிறாங்க. அப்போ எதுக்காக எதுக்காக இந்த மாதிரியான ஒரு இது கூடிக்கொண்டே இருக்குது? ரொம்ப கவனமாக இருக்கணும். கிளைஃபோசேட் வந்து மண்ணையும் கெடுத்து நம் உடலையும் கெடுத்து பயிரையும் கெடுக்கக்கூடிய ஒரு பெரிய விஷயம். அப்போ அந்த அந்த கிளைஃபோசேட்டு வந்து நேரடியாக கரிசலாங்கண்ணியை மட்டும் கொல்றதில்லை. உலக சுகாதார நிறுவனம் புற்றுநோய்க்கான காரணிகளை மூணு விதமாக பட்டியலிடுது. கிளாஸ் 1 கார்சினோஜன், கிளாஸ் 2 கார்சினோஜன், கிளாஸ் 3 கார்சினோஜன். கிளாஸ் 1 அப்படின்னா புகை, அதில் நிறைய 20 கிட்டே இருக்குது. அதில் ஒரு உதாரணம் வந்து புகை. புகையில் இருக்கக்கூடிய நிக்கோட்டின் உறுதியாக நீ தொடர்ச்சியாக பயன்படுத்தினா உன்னோட நுரையீரல் புற்று வரும். அதில் தான் வந்து மெத்தனால் இருக்குது, எத்தனால் இருக்குது, சாராயமும் அதில் தான் இருக்குது. கிளாஸ் 1 கார்சினோஜன் அது புற்றுநோயை கொடுக்கும். கிளாஸ் 2 வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ப்ராபபிள் பாசிபிள் கார்சினோஜன், அதாவது இது புழங்கி கொண்டிருக்கிற இடத்துல புற்றுநோய் அதிகமாக இருக்குது, இது புழக்கத்தில் இருக்கிற இடத்துல நிறைய நோயாளிகள் இந்த இடத்துல இருக்காங்க. அது இல்லாமல் அனிமல் ஸ்டடீஸில் ஆரம்பக்கட்ட நோயில் சோதனைகள்லாம் இது புற்றுநோயை உருவாக்குது, ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க அப்படின்னு சொல்கிறது தான் கிளாஸ் 2 கார்சினோஜன். அந்த கிளாஸ் 2 ப்ராபபிள் பாசிபிள் கார்சினோஜனில் கிளைஃபோசேட் ரொம்ப ரொம்ப முக்கியமாக அவன் போட்டிருக்கான். இந்த களைக்கொல்லி அது என்றைக்கு அந்த லிஸ்ட்டில் வந்துச்சோ மொத்த ஐரோப்பாவில் கிளைஃபோசேட் இருந்து வெளியே எடுத்துட்டாங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம இந்த ஆற்காடில் இங்கே இருக்க டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய உரக்கடைகளில் போய் பார்த்தோம்னா எத்தனை டன் கிளைஃபோசேட் விற்று கொண்டிருக்கிறார்கள். ரவுண்ட் அப் அப்படின்னு ஒரு பிராண்டில் மான்சாண்டோ அதை விற்று கொண்டிருக்கிறான். நம்ம ரொம்ப ரொம்ப வேதனையாக இருக்குது. வெள்ளக்காரனுக்குனா வந்து ரத்தம், நமக்குனா தக்காளி சட்னியா, அவனுக்கு வந்து பூரா தடை பண்ணியாச்சு. நம்ம ஊரில் அதை விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் ரொம்ப கவனமாக நம்ம வந்து இந்த கரிசலாங்கண்ணி மாதிரி விஷயங்களை காப்பாற்ற வேண்டும் என்றாலும் இதை அதை விட ஒரு வேதனை. அன்றைக்கு நான் ஒரு கரிசலாங்கண்ணி அப்படின்னு சொல்லி எடுக்கிறதுக்காக போகிறேன். என்னோடு வந்த இன்னொரு நண்பர், அவரும் ஒரு தாவரவியலாளர், அவர் பார்த்துட்டு இது கரிசலாங்கண்ணி கிடையாதுங்க, மூணு விதமான போலி கரிசலாங்கண்ணிகள் உலாவுகிறது அப்படிங்கிறார். வெளிநாட்டிலிருந்து பூக்களுக்காக மஞ்ச கரிசலாங்கண்ணி பார்த்தா பார்க்கும்போது நிறைய பல்கலைக்கழகங்களுடைய வாசல்ல எல்லாம் வச்சுருக்காங்க. அது எதுவுமே கரிசலாங்கண்ணி கிடையாது. அவங்க ஊட்டி கரிசாலை அப்படிம்பாங்க அதை பொதுவாக. ஊட்டி கரிசாலைன்னு பார்க்குறதுக்கு ஒரு குட்டி சூரியகாந்தி பூ மாதிரி பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். அந்த இலையும் பார்த்தா கிட்டத்தட்ட கரிசல இலை மாதிரியே இருக்குது. ஆனால் பக்கத்தில் போய் பறித்து அவர் ஒரிஜினல் கரிசலாங்கண்ணி இது என்ற காமிச்சு கேட்குறாரு. ஒரிஜினலாக இருக்க கரிசலாங்கண்ணியுடைய பூ ரொம்ப சின்னது. இது வந்து அப்படி நல்லா சூரியகாந்தி மாதிரி பிரிஞ்சு நிற்குது. நம்ம ஊரில் விளைய நிற்கிற மஞ்ச கரிசலை பொற்றலை கையாந்தகரை அப்படின்னு சங்க இலக்கியத்திலேருந்து பாடிய ஒரு இலையை இன்றைக்கி நம்ம தொலைச்சிட்டோம். அப்போ ஒரிஜினலாக இருக்க கரிசலாங்கண்ணி, சரியான கரிசலாங்கண்ணியை இது மாதிரியான நிலப்பகுதிகளில் நிறையா நம்ம வந்து ஊக்குவித்து அதை கொண்டு வரணும். அந்த கரிசலாங்கண்ணி காலையில் தேநீராக குடிப்பதற்கு அவ்வளவு சிறப்பு. இன்னொரு நண்பர் வீட்டுக்கு போயிருந்தேன், காலையில் ஒரு நாள் அவர் வீட்டுக்கு போயிருக்கேன். அவங்க வீட்டில் ஒரு தேநீர் கொடுத்தாங்க. டாக்டர் இது என்ன தேநீர் கண்டுபிடிங்க பார்ப்போம், சும்மா விளையாட்டாக அவங்க வந்து அவங்க துணைவியார் வந்து எடுத்து கொடுத்தாங்க. அவ்வளவு சுவை. நான் வந்து என்னென்னமா வேறு அக்ரகாரம் போட்டிருப்பீங்களா, அதிகமரம் போட்டிருக்கீங்களான்னு ஒன்றொன்னா கேட்குறேன். அவங்க சொல்கிறாங்க உங்களால் கண்டுபிடிக்க முடியல. அது பார்த்தா வெறும் நெல்லிக்காயும் ஒரு துளி சுக்குத்தூளும் போட்ட டீ. அது நெல்லிக்காய் பொடி, நெல்லிக்காய் பொடி ஒரு ஸ்பூன் போட்டு அதில் அவங்க ஒரு 10 to 1 pint சுக்கு சேர்த்துருக்குறாங்க. அதில் அந்த டீ போட்டு அதில் வந்து தேநீர் போட்டு அந்த இளஞ்சூட்டோடு அதை குடித்தா அன்றைக்கு முழுக்க எனக்கு அவ்வளோ சுவையாக இருக்காது.
நம்ம வந்து ஒரு நல்ல சுவைகளை அறிமுகப்படுத்த தவறுறோம். நம்ம குழந்தைகள் அந்த மாதிரியான டீ குடிக்கும்போது அதில் அது குடிக்கும்போது எவ்வளவு சுவையை கொடுக்குது, எவ்வளவு தூரம் உடல் நலத்துக்கு நல்லது கொடுக்குது அந்த நெல்லி தேநீர் குடலாம். ஸோ அதனால் காலை வேளையில் நம்ம சாப்பிடக்கூடிய முதல் உணவு இந்த நெல்லி தேநீரோ ஆவாரை குடிநீரோ சுக்குமல்லி காஃபியோ இப்படி ஏதாவது ஒரு தேநீரை குடிக்கணும். நம்ம இப்போ என்ன நம்ம பேராசிரியர் ஐயா ஒவ்வொரு மேடையிலையும் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிற விஷயம், மண்ணுக்கு கீழே இருக்கிற உயிரிகளை காப்பாற்றுங்க. உங்கள் அத்தனை பேருக்காக உழைக்கிறது அது மட்டும்தான். அதனுடைய தலைமை தளபதி வந்து மண்புழு, ஆனால் அது கூட இருக்குது வேலை செய்யக்கூடிய பல்வேறு போராளிகள் வந்து ஏகப்பட்ட நுண்ணுயிரிகள் நமக்காக வேலை செஞ்சிட்ருக்கு, அவற்றை பட்டியலே இட முடியாதுன்னு அவங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க. அது எவ்வளவு தூரம் மண்ணுக்கு கீழே அவையெல்லாம் நமக்காக வேலை செய்தோ நம்ம குடலுக்குள்ள ஏராளமான நுண்ணுயிர்கள் நமக்காக வேலை செஞ்சிட்ருக்கு. இப்போ அதை பற்றின அறிவு கூடிக்கிட்டே இருக்குது, உலகம் முழுக்க அதை பேச ஆரம்பிச்சிட்டாங்க. வயிற்றுக்கு உள்ள நம்ம குடலுக்குள்ள இப்போ உதாரணத்துக்கு சொல்லணேன், நம்ம மரபணுக்கள் பார்த்து இப்போ நான் பேசிகிட்ருக்கேன் அப்படின்னா என்னுடைய மரபணுக்கள் வந்து இப்போ என்னோடய இதில் உடம்புலேருந்து செல் எடுத்து பார்த்தா சிவராமனுடைய மரபணு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் சிவராமனுடைய மரபணு இதில் 50% தான் இருக்கும், மீதி 50%, 45% மேலே பல கோடானு கோடி நுண்ணுயிரிகளுடைய மரபணுக்கள் இருக்குது. ஒவ்வொருத்தர் வயிற்றுக்குள்ளேயும் நமக்காக வேலை செய்து கொண்டிருக்கிற உதவி செய்கிற பல நுண்ணுயிரிகள் இருக்குது, அவற்றை பாதுகாப்பாக வைத்து கொள்ளுங்க. அந்த நுண்ணுயிரிகள் பாதுகாப்பாக இருந்தது, நாங்கள் படிக்கிற காலத்தில் அவை பாதுகாப்பாக இல்லைன்னா டயரியா வரும்னு படித்தோம். வயிற்றில் உள்ள ப்ரோபயோட்டிக் நல்லது செய்கிற பாக்டீரியா குறைஞ்சிருச்சுன்னா நிறைய வந்து பேதி ஆகும், ஜீரணம் நல்லா இருக்காதுன்னு படித்தோம். ஆனால் இன்றைக்கி என்ன சொல்கிறாங்க தெரியுமா, பேதி ஆறுது மட்டும் இல்லை, அஜீரணமாக கட்டுப்படுத்துறது மட்டும் இல்லை, நம்ம எதிர்பார்ப்புகளுக்கு சர்க்கரையை கட்டுப்படுத்துவதற்கு புற்றுநோய் மேற்கொண்டு வராமல் தடுப்பதற்கு மூளையினுடைய செயல்திறனை சரியாக வச்சுருக்கிறதுக்கு ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டு நல்லா இருக்கணும்னா எல்லாத்துக்கும் இந்த ப்ரோபயோட்டிக் வேணுங்கிறான். வயிற்றில் இருக்கிற நுண்ணுயிரிகள் நல்லா இருக்கணுங்கிறான். அந்த வயிற்றில் இருக்கிற நுண்ணுயிரிகள் நல்லா இருக்கணும்னா நமக்கு ப்ரோபயோட்டிக்கும் வேணும், ப்ரீபயோட்டிக்கும் வேணும். ப்ரோபயோட்டிக் தெரியும், மோர் வந்து ப்ரோபயோட்டிக், நீராகாரம் வந்து அதில் நிறைய நம்ம முந்தின நாள் தண்ணி விட்டு வச்சு மறுநாள் கரைச்சி குடிக்கும்போது இயல்பாக நொதிச்சு அதில் நிறைய லாக்டோபாசிலஸ்லாம் வருங்கிறது நமக்கு தெரியும். ப்ரீபயாட்டிக் அப்படின்னா என்னென்னா குடலில் இருக்கக்கூடிய பாக்டீரியாவுக்கு சாப்பாடு, நம்ம வயிற்றுக்குள்ளே நிறைய நமக்காக வேலை செஞ்சிட்ருக்கு இல்லையா, அவைகளுக்கு கொடுக்கக்கூடிய சாப்பாடு ப்ரீபயாட்டிக். அந்த ப்ரீபயாட்டிக்கை எடுத்து படித்து பார்த்தோன்னா சாதாரண நம்ம சுக்கு காஃபி, நல்ல சீரகத்தண்ணி, வாழைப்பழம் இதெல்லாம் ப்ரீபயாட்டிக்னு சொல்கிறான். காலையில் எழுந்தோடனே நம்ம வீட்டில் சின்ன பிள்ளைல எங்கள் தாத்தாலாம் அந்த மாதிரி தோட்டத்தில் போய் இருந்தோம்னா கம்பல்சரி காலையில் பல் துலக்கிறவனே ஒரு வாழைப்பழத்தை கொடுத்துருவாங்க. அந்த வாழைப்பழம் வந்து அப்படி சாப்பிட்டுட்டு இருந்தோம். இன்றைக்கி வாழைப்பழத்தையே காணோம் நிறைய இடங்களில். ஒரு காலத்தில் வந்து நான் பல நேரங்கள் எழுதுவேன், ரயில்வே நிலையங்களில் போகும்போது நாங்கள்லாம் ஓடிக்கிட்டே இருந்தால் 25 வருஷமாக ராத்திரி 9:30 ட்ரெயினுக்கு 9 மணிக்கு வேகமாக ஓடுவோம். இரவு சாப்பாடை மறந்துட்டோன்னா அந்த ரயில் நிலையத்தில் வாழைப்பழம் இருக்கும், டக்குன்னு 2 வாழைப்பழத்தை சாப்பிட்டுட்டு தண்ணியை குடிச்சிட்டு அப்படி போய் ட்ரெயினில் ஏறின காலம் பல நாள் உண்டு. இதே மாதிரி அன்றைக்கி ஒரு நாள் நான் திட்டமிட்டு போகிறேன், எங்கேயாவது வாழைப்பழம் வாங்கினா ரயில் நிலையம் முழுக்க சென்னையில் வாழைப்பழம் இல்லை, நீங்கள் போய் தயவுசெய்து போய் பாருங்கள், உங்கள் வேலூர் ஸ்டேஷனில் எங்கேயாவது இருக்கான்னு பாருங்கள், பல இடங்களில் வாழைப்பழத்தை காணோம். நான் கூட எழுதுனேன், ஒரு வேளை வாழைப்பழத்தை சாப்பிட்டு தொலியை தூக்கி தண்டவாளத்தில் போட்டால் வந்தே பாரத் வலிக்கு விழுந்துருமோ, அதனால் ரயில் நிலையம் வந்து சண்டை நிப்பாட்டி வச்சுட்டானான்னு தெரியல அப்படின்னு. உடனே அதை எழுதுனதை பார்த்துட்டு ஒரு சதர்ன் ரயில்வேல உள்ள ஒரு ஆஃபீஸர் எனக்கு ஃபோன் பண்ணுறார், சார் நாங்கள்லாம் தடை பண்ணலை சார், ஆனால் இதுக்கு வந்து நாங்கள் கடைக்கு வந்து நாங்கள் உள்ளே வச்சுருக்க கடைக்காரர்களுக்கு எங்கெங்கே கடை வைக்கிறதுக்கு இவ்வளோ ரூபான்னு அவங்க வந்து டெண்டர் விட்டு கொடுக்குறாங்க இல்லையா, அந்த கடைக்காரங்கள்லாம் சேர்ந்து 5 ரூபா பிஸ்கட் விற்கணும்னா வாழைப்பழம் வைக்கக்கூடாது. யோசிச்சு பாருங்கள், 5 ரூபாய்க்கு பிஸ்கட் வாங்கணும்னா, ஏன்னா அந்த நேரத்தில் நான் அதை எழுதுனதுக்கப்புறம் நான் ரயில் நிலையங்கள் பல இடத்துல நின்று பார்க்குறேன், தண்ணி வாங்குகிற அவ்வளோ பேரும் 15 ரூபா தண்ணி, 5 ரூபாய்க்கு மீதிக்கு ஒரு பிஸ்கட் பாக்கெட், அப்புறம் பல பிள்ளைங்க அங்கே இருக்க லேஸ் பாக்கெட்டு பிஸ்கட் பாக்கெட்டு பேயாக விற்று கொண்டிருக்கிறது. ஆனால் வாழைப்பழத்தை காணோம் உலகத்தில், ஏன் வாழைப்பழத்தை தொலைப்போமா? ஒரு நாள் நான் வந்து செங்கோட்டை வழியாக வாகனத்தில் அப்படியே திருவனந்தபுரம் வரைக்கும் ரயில் நிலையத்தில் போகிறேன், சரி இதில் செங்கோட்டையிலேருந்து திருவனந்தபுரத்துக்கு சாலை மார்க்கமாக போகிறேன். எல்லா இடத்துலையும்
கேரளத்தில் அத்தனை தேநீர் கடைகள்லையும் பெட்டி கடைகள்லையும் கொலகொலையாக வாழை மரம் தொங்குது. நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் நம்மளே, சிறு வயதில் அப்படி தான் தொங்குச்சு வாழை மரம், கொலை தொங்கும் போய் அப்படி எடுப்போம். பல இடத்துல சேட்டா என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வாழைப்பழத்தை தள்ளிட்டு தான் உள்ளேருந்து கடைக்காரர் எட்டி பார்க்குறாரு. 5 ரகம் 6 ரகம் வந்து அவங்க தொங்க விடுறாங்க. நேந்திரன் வேணுமா, மட்டி வேணுமா, செவ்வாழை வேணுமா, செவ்வாழையில் 2 ரகம் 5 இதை தொங்க விட்டுருக்காங்க. சென்னையில் பெட்டி கடைகளில் வாழை தார் தொங்குறத பார்க்கவே முடியல, இங்கெல்லாம் இருக்கான்னு தெரியல. 5 ரகங்கள் 6 ரகங்களை தொங்க விட்டுருக்காங்க. எவ்வளவு அற்புதமான ஒரு கனியை நாம் தொலைத்து கொண்டே வரோம். வாழைப்பழத்தை பொறுத்த வரைக்கும் கட்டுப்பாடு இல்லாத சர்க்கரை வைத்திருப்பவர்கள் மட்டும்தான் அதை எடுக்க வேண்டாம். சிறு பிள்ளைகளுக்கெல்லாம் வந்து வாழைப்பழம் அவ்வளவு சிறப்பு, தினம் நம்ம கொடுக்க வேண்டிய விஷயம். அதுலேயும் வந்து இந்த மாதிரி மரபு வாழை, நான் வந்து நம்மளை மாதிரி இயங்கி கொண்டிருக்க பாமையன் அண்ணன் அவங்களுடைய புதிகை வாழ்வியலுக்கு வாழ்வோருக்கு வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி போகிறேன். ஒரு சிறு வயலில் அங்கே இருக்கிற விவசாயி 24 விதமான நாகர்கோவில் பகுதியில் விளையக்கூடிய வாழை மரத்தை வச்சுருக்காரு. 24 வகை நான் கண்ணால் பார்த்துட்டு, அப்போ தான் செவ்வாழையில் என்ன வகை, ஒவ்வொரு வாழை மரமாக வச்சு அதை வந்து பரவலாக்குறாங்க இப்போ அந்த வயலில். ஒரு ஒரு மட்டியில் இத்தனை ரகமாக, செவ்வாழையில் இவ்வளோ வெரைட்டி இருக்கா, கதிலே சாம்பல் கதிலி, அவர் எப்படிங்க கண்டுபிடிக்கிறீங்க வாழை மரம், இதை பாருங்கள் சார், இலைய பாருங்கள், இதில் அந்த சாம்பல் நிறம் இருக்கா, கதலியில் அந்த இடத்து மேலே சாம்பல் நிறம் இருக்கா, இப்போ நீங்கள் அதை வந்து நான் உள்ளே வந்தோடனே உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு கொடுக்குறேன், சுவையை வேறுபடுத்தி பாருங்கங்கிறான். அவ்வளவு அற்புதமான வளங்களை கொண்ட நம்ம விவசாயம் எல்லாத்தையும் தொலைச்சிட்டு நான் கிவி சாப்பிட்றேன், ஸ்ட்ராபெரி சாப்பிட்றேன்னு போய் நின்றுட்டுருக்கோம். நண்பர்களே, நம் உடல் ஆரோக்கியத்தை மீட்டெடுக்கணுன்னா மரபு சார்ந்து வேளாண் சார்ந்த உணவுகளை எடுத்துக்கொள்வோம். இந்த வெள்ளை அரிசிகளை விட்டுவிட்டு முடிந்த வரைக்கும் பாரம்பரிய அரிசி ரகங்களை எடுப்போம். இங்கே வரும்போது வாசல்லையே நான் பார்த்தேன் எத்தனை பாரம்பரிய நெல் ரகங்களை வச்சுருக்காங்க, விதை ரகங்களை வச்சுருக்காங்க. எல்லா பாரம்பரிய ரகங்களும் ஏதாவது ஒரு வகையில் நமக்கு பயன் கொடுக்கக்கூடியதான். கருப்பு கவுனி மட்டும் இல்லை, கருப்பு கவுனியில் நிறைய சிறப்பு இருக்கிறனால அதை பற்றி பேசிக்கொண்டே இருக்கோம். குடவாளையை எடுத்துக்கொள்வோம், ரத்தசாலியை எடுத்துக்கொள்வோம், காட்டு யானத்தை எடுத்துக்கொள்வோம். அதில் ஒரு நிறம் இருக்கிறது என்றால், ஒரு சிவப்பு நிறம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதில் லைகோபின் இருக்கும். லைகோபைன் இல்லாமல் வேறு எதுவும் நச்சு பொருட்களால் அந்த சிவப்பு நிறம் வர வாய்ப்பே கிடையாது. அப்போ நம்ம வாரத்துக்கு 2 நாள் ஏதாவது ஒரு சிறப்பு சிவப்பு நிற அரிசி எடுக்கலாம், கருப்பு நிற அரிசி எடுக்கலாம். நான் வண்டியில் வந்து கொண்டிருக்கும் போது ஆற்காட்டுக்கு தான் போயிட்டுருக்கேன் அப்படின்னு பேசும்போது ஒரு நண்பர்கிட்ட பேசுகிறேன். அவர் சொல்கிறார், ஒரு விஷயம் நான் கேள்விப்பட்டேன், உண்மையான்னு தெரியல, தென்னாட்டில் அதிகமாக பாசுமதி போடுறாங்க சார் அப்படின்னார். எனக்கு இங்கே உள்ள விவசாயிகள்கிட்ட தான் கேட்கணும்னா, தென்னாட்டில் பாசுமதி கூடிக்கொண்டே இருக்கிறது அதனுடைய உற்பத்தி, பிகாஸ் அதில் விலை நிறைய இருக்குது அதனால் போடுறாங்க. ஆனால் பாசுமதியினுடைய நிறத்திற்கும் அதனுடைய நீளத்தன்மைக்கும் அதனுடைய நாட்பட்ட பயிருக்கும் அந்த குளிர் நிலம்தான் சரியாக இருக்குங்கிறதுனால தான் அங்கே நிறையா வந்துச்சு. அதனுடைய இயல்பான ஜாஸ்மின் மணம், அந்த மல்லி மணம் வந்து அந்த குளிரும் அந்த மண்ணுக்கான ஒரு விஷயம் என்று தான் அதை படித்தோம். ஆனால் இப்போ இங்கே பயன்படுத்துறதுனால இங்கே அது வணிகத்துக்காக அது இங்கே நிறைய வருது அப்படின்னா பயமாக இருக்குது. ஆற்காடுனா நமக்கு கிச்சிலி சம்பா அப்படிங்கும்போது அதை விட்டு நாம் அதுக்குள்ளே நுழையணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி மனசுக்குள்ளே எழுது. அவ்வளவு சிறப்பான மரபு அரிசிகள் அத்தனை கொட்டி கிடக்குது நம்முடைய அன்றாட உணவுகளில். இந்த மரபு அரிசி உணவுகளை நாம் வந்து எடுத்துக்கொள்ளணும். அதை பட்டை தீட்டி பாலிஷ் போட்டு சில்கி பாலிஷ் போட்டுலாம் தயவுசெய்து பண்ணாதீங்க. இங்கே இருக்கக்கூடிய நிறைய ஆற்காடை சூழ்ந்து இருக்கக்கூடிய பல்வேறு அரிசி ஆலைகள் இருக்குது, அதில் ஒரு லேசான ஒரு மேலே உள்ள தவிட மட்டும் நீக்கக்கூடிய ஒரு கைக்குத்தல் அரிசியில் கிடைக்கக்கூடிய விஷயத்தை வைத்து ஆலைப்படுத்தி அதை பயன்படுத்துகிறது தான் அதனுடைய முழு பயனுக்கும் நல்லாயிருக்கும். ஏன்னா இன்றைக்கி சர்க்கரைக்கான மிக முக்கியமான காரணமாக பார்க்கப்படுறது என்ன அப்படின்னா, பாலிஷ் போட்ட வெள்ளை அரிசியில் சாப்பிடக்கூடியது, அதை மிகப்பெரிய அளவில் குறைத்து கொள்ளணும். அதே மாதிரி அரிசிக்கு நாம் இப்போ ஓரளவுக்கு நிறைய பாரம்பரிய அரிசிகளை மீட்டெடுத்த மாதிரி காய்கறிகளை நிறைய மீட்டெடுக்கணும். மரபு காய்கறிகளையும் மரபு விதைகளையும் கொண்டு வந்து அதில் இருக்கக்கூடிய பீர்க்கு, அதில் இருக்கக்கூடிய கத்திரிக்காய், 10 நாளைக்கு முன்னாடி தான் நான் ஒரு வழுதுணங்காய் கறி சாப்பிட்டேன். வழுதுணங்காயை பல இடத்துல பேசியிருக்கோம், வழுதுணங்காயும் கத்திரிக்காயும் ஒன்று அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் வழுதுணங்காய் கத்திரிக்காயினுடைய குடும்பம் தான் அது, கத்திரி குடும்பம் தான். ஆனால் வழுதுணங்காய் வந்து நல்ல அந்த நாகர்கோவில் பகுதியில் கேரள பகுதியில் நல்ல நீளமாக இருக்கக்கூடிய அவ்வளவு சுவையான ஒரு கத்திரிக்காய். அப்போ அந்த மாதிரி காய்கறிகளை நம்ம பரவலாக்கணும். நம்ம இங்கே இருக்க மாதிரி ஒரு விவசாயிகள் வந்து
நாட்டு காய்கறிகள், நல்ல புளிப்பு மாதுளங்காய், அந்த பிஞ்சு கத்திரிக்காய், பிஞ்சு அவரைக்காயில் அந்த காலத்தில் இருந்த காய்கறிகளுடைய சுவைகளும் அந்த காய்கறிகளுடைய சத்துக்களும் பல வகையில் நமக்கு நோய்களிலிருந்து மீட்டு எடுத்து கொடுத்துருக்கு. ஸோ அரிசிக்கு எந்த அளவுக்கு நம்ம இப்போ நிறைய முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அது மாதிரியான காய்கறிகளை கொண்டு வருவதையும் நம்ம ரொம்ப முக்கியம். எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த மாதிரியான மரபு அரிசி உணவுகள், மரபு தானியங்கள் நம்ம எடுத்துட்டு வர்ற அதே நேரத்தில் குப்பை உணவுகளை ஒருபோதும் அனுமதிக்கக்கூடாது. நம் வீட்டு குழந்தைகளில், நம்ம வீட்டில் சாப்பிடக்கூடிய, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சிறு பிள்ளைகளுக்கு மிகப்பெரிய அளவில் குப்பை உணவுகள் தினம் தினம் வீட்டிலேயே கொண்டு வந்து கொடுக்கிறது ஸ்விக்கி மாதிரி அமைப்புகள் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. நம்ம அதை தடை செய்யணும். நம்ம எந்த அளவுக்கு நம்ம குப்பை உணவுகள் நமக்குள்ளே வராமல் தடுத்துக்கிறோமோ அந்த அளவுக்கு நோய் கூட்டங்கள் வராமல் பார்த்து கொள்ளலாம். ரொம்ப வேதனையாக இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, சிறு குழந்தைகளுக்கு வரக்கூடிய நோய்கள். இன்றைக்கி எவ்வளோ குழந்தைகள் இந்த கோவிட் காலத்திற்கு அப்புறம், நல்லா புரிந்து கொள்ளுங்க, கோவிட் காலத்திற்கு அப்புறம் ஜுவனைல் டயபடி கூடி இருக்குங்கிறான். இன்சுலின் போடக்கூடிய 7 வயது 6 வயதில் இருக்கக்கூடிய குட்டி குழந்தைகளில் பல பேருக்கு வந்து ஜுவனைல் டயபடிக்கு வந்திருக்கு. இன்சுலின் டிபெண்ட் டயபடி அவர்களுக்கு வந்து கண்டிப்பாக இன்சுலின் போட வேண்டிய சூழல். அது ஏன் வருதுன்னு தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. அதாவது இன்சுலின் டிபெண்டன்ட் டயபெட்டிக் வர்றதுக்கு காரணம் ஒரு திடீர் வைரஸ் காய்ச்சலோ இல்லை என்றால் உடலில் இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பாற்றலையோ முழுமையாக கணையம் செயலிழந்து போகும்போது அவர்களுக்கு இன்சுலின் சுரக்காது, மாத்திரைகளை வைத்து சரி செய்ய முடியாது, இன்சுலின் தான் போடணும். அந்த தன்மை கோவிட் காலத்துக்கு அப்புறம் நியூலி டிடெக்டட் ஐடிடிஎம் அதிகரிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கான். இன்னொரு செய்தி என்ன வருது அப்படின்னா, இந்த குழந்தைகளுக்கு வரக்கூடிய புற்றுநோய்கள் 15% தான் வந்து மரபு ரீதியாக அவங்க தாய் தகப்பனுக்கோ யாரோ ஒருத்தருக்கு இருந்த வியாதி, அந்த கார்சினோஜன் கண்டுபிடிச்சது வந்து 15% தான். 85% உணவுகளாலும் சுற்றுச்சூழலத்தினாலும் வருகிறது என்கிறார்கள். அதனால் குழந்தைகளுக்கு அப்படி ஒரு சிக்கல் வருது அப்படின்னா ரொம்ப வேதனையாக இருக்குது. எங்களுடைய திட்டக்குழுவில் அன்றைக்கி ஒரு கூட்டம், ஒரு பெரிய மருத்துவர் ஒருத்தர் வந்து குழந்தைகளுக்கு இருக்கக்கூடிய புற்றுநோய்க்கான மருத்துவத்தை குணப்படுத்துவதற்கான ஒரு ஆராய்ச்சி முடிவை வந்து பேசி கொண்டிருந்தார். நான் எல்லாம் அவர் பேசுகிறதெல்லாம் கேட்டுட்டு கடைசியாக கேட்டேன், சார் இது வந்து எவ்வளவு செலவாகும். ஏகப்பட்ட குழந்தைங்க இங்கே சிஎம்சி வேலூரில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், குழந்தைகளுக்கு இருக்கிற ஹெமட்டோ ஆங்காலஜிக்கல் ப்ராப்ளம் எவ்வளோ பேர் அங்கே வராங்கன்ட்டு. அந்த குழந்தைகளுக்கு வரக்கூடிய புற்றுநோய்களை குணப்படுத்துக்கு ஒரு பெரிய ஆராய்ச்சி முடிவோடு அவங்க வராங்க, ஆனால் 40 லட்சம் ரூபா ஆகுமா? எத்தனை பேரால 40 லட்சம் ரூபாயை கொடுத்து சரி செய்ய முடியும்? ரொம்ப 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 கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம் நண்பர்களே. இந்த திருநாள், இந்த உழவர் திருநாள், இந்த ஒரு உழவு திருவிழா, இங்கே நடத்தக்கூடிய மரபு அரிசி திருவிழாங்கிறது வெறும் கொண்டாட்ட குதூகலம் மட்டும் அல்ல. இதில் வந்து நம்ம எல்லாரும் மகிழ்ந்து பார்க்குறோம். நிறைய பொருட்களை வந்து இங்கே சந்தைப்படுத்துவதற்கு கொண்டு வந்திருக்காங்க. நிறைய நம்ம மூத்தோர்களை வழிபடுகிறோம். நிறைய புது புது தானியங்களையும் மதிப்பு கூட்ட போட்ட பொருட்களையும் எடுத்து நாம் அவற்றை கொண்டு வரணும்னு நினைக்கிறோம். இது வந்து ஒரு பெரிய இயக்கமாக மாறணும். இங்கிருந்து கிடைக்கிற விஷயத்த நாம் போய் நம்மளுடைய அடுத்த தலைமுறைக்கு, நம்மளுடைய நண்பர்களுக்கு, நாம் வந்திருந்த வீட்டுக்கு பகுதியில் இருக்கவங்களுக்கெல்லாம் இதை பகிர்ந்து கொடுக்கக்கூடிய, இந்த செய்திகளை பகிரக்கூடிய விஷயங்களை கொண்டு செல்ல வேண்டும். அப்படி சென்றால் மட்டும்தான் நம்ம அடுத்தடுத்த கட்டங்களில் ஆரோக்கியத்தை நாம் பெற முடியும். நண்பர்களே, இன்றைக்கு திருநாளில் உங்கள் அத்தனை பேரிடம் வந்து ஒரு சில வார்த்தைகள், இதுவரை கிடைச்ச விஷயங்களை உங்களோடு பேசுவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. எனக்கு ஒவ்வொரு முறையும் இந்த நிலத்தில் வரும்போது இந்த தென்னந்தோப்பு தான் மனசுக்குள்ளே இருக்கும். எனக்குள்ள இந்த இடத்துல வந்து இன்னும் பேச போகிறோம். இங்கேருந்து நான் வந்து உள்ளவர் பாலு அண்ணாவாக இருக்கட்டும், உதயசங்கரனாக இருக்கட்டும், அவங்களோட இடத்துல இருந்து அவர்கள் குடும்பமே, இதில் எனக்கு ரொம்ப மன மகிழ்ச்சியாக இருக்கிற விஷயம், ஒட்டுமொத்த குடும்பமே அவர்கள் சோர்வு கொடுப்பதாக இருக்கட்டும், உணவு அருந்துவதற்கு பண்ணுவதாக இருக்கட்டும், இப்படி ஒரு குடும்பம் வந்து தமிழகத்தில் நான் பார்த்ததில்லை. தமிழ்நாட்டில் எத்தனையோ இடங்களுக்கு போயிருக்கோம். இப்படி ஒரு குடும்பம் இவ்வளவு ஒரு சிறப்பாக சமூகத்தில் அக்கறையோடு, நான் நன்றாக இருந்து நான் சிறந்து வரணும், என் குழந்தைகள் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறதோட என் சமூகத்தை சார்ந்த, இந்த பகுதியை சார்ந்த, இந்த வேளாண் சமூகத்தை சார்ந்த அத்தனை பேரும் நலமாக இருக்கணும், நல்ல விஷயங்களை எடுத்து கொண்டு வரணும் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த செய்தி ஒட்டுமொத்த தமிழகத்துக்கும் உலகத்துக்கும் பரவணும். இந்த நல்ல செய்திகளை நாம் எடுத்து சென்று ஒரு ஆரோக்கியமான சமூகத்தை இந்த நாட்டில் ஏற்படுத்துவோம் என்று கூறிக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.